வணக்கம், இது உங்கள் பி நாவல்ஸ். உங்கள் ரசனைக்கேற்ற கதைகளை கேட்க பி நாவல்ஸுடன் இணைந்திருங்கள். பி நாவல்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அத்தியாயம் 10. பாவனா தாய்மையடைந்த செய்தியை கேட்டதும் ரேகா அவளை ஹாஸ்பிட்டலில் இருக்க அனுமதிக்கவில்லை. அவளது கணவனுடன் விஜயுடன் சேர்த்து அவளையும் அனுப்பி வைத்து விட்டார். அடுத்த நாள் காலையில் சதாசிவம் நன்றாக இருக்கிறார் என்ற செய்தியை கேட்டவுடன் அனைவருக்கும் மிகவும் சந்தோஷமாக இருந்தது. ரேகாவும் மிகவும் சந்தோஷப்பட்டார். கிட்டத்தட்ட 7 நாட்கள் ஆஸ்பத்திரியில் வைத்துவிட்டு அவரை வீட்டுக்கு அனுப்பிவிட்டார்கள். அவ்வப்போது விஷால் வந்து தனது தந்தையை வெளியில் மட்டும் பார்த்துவிட்டு சென்றான். சதாசிவம் இந்த முறை ஏனோ ஆபரேஷன் முடிந்ததிலிருந்தே விஷால் தன்னை பார்க்க வந்தானா, என்ன சொன்னான் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார். அப்போது ரேகாவும், உங்களை பார்க்க 3-4 தடவை வந்தான். நீங்கள் அவனை பார்க்க விருப்பம் இல்லைன்னு சொன்னதுனால உங்களை வெளியவே நின்று பார்த்துட்டு போயிட்டான். ஆனால் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கான் போல இருக்கு. எப்படியாவது எக்ஸாமில் பாஸ் ஆயிட்டானா பரவாயில்ல என்று கூறினார் அவர். உடனே அவர், பாஸ் ஆகட்டும், அது வரைக்கும் நாம் யாரும் அவங்ககிட்ட பேச வேணாம். நாம் அவங்கள கூப்பிட்டு மறுபடியும் வச்சுக்கிட்டா நமக்கு பழைய வேலையை பார்த்தா போதும். அம்மா அப்பா இருக்காங்க, அவங்க நம்ம குடும்பத்தை பார்த்துப்பாங்கன்னு நினப்பு வந்துடும். அதனால் அவன் படித்து வேலைக்கு போகணுங்கிற வெறி அவனுக்கு இருக்கணும். முடிகிற வரைக்கும் நாம் அவனை பார்க்க வேணாம், அவன் பற்றி பேச வேணாம் என்று கூறினார் சதாசிவம். ரேகாவுக்கும் அது சரியாகவே பட்டது. அவன் படித்து நல்ல வேலைக்கு போனால் நமக்கு தானே சந்தோஷம். நமக்காக அவங்க எதுவும் தர வேணாம். அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக அவங்களோட வாழ்க்கையை கஷ்டப்படாமல் பார்த்துக்கிட்டா போதும், அதுவே நமக்கு நிம்மதி என்று கூறினார் சதாசிவம். ஆமாங்க, அந்த பொண்ணு எவ்வளோ பெரிய இடத்து பொண்ணு. அந்த பொண்ணு வந்து நம்ம பையன் கூட கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. ஆனால் பாருங்கள், நம்ம பொண்ணை அவங்க கட்டிட்டு போய் ரொம்ப சந்தோஷமாக வச்சுருக்காங்க. அதே மாதிரி அவங்களோட பொண்ணையும் நம்ம சந்தோஷமாக வச்சுக்கணும் இல்லையா என்று கூறினார் ரேகா. எல்லாமே நேரம் வரும்போது நாம் நல்லா பார்த்துக்கலாம், இப்போ அவன் படிக்கட்டும் என்று கூறினார் சதாசிவம். 4 மாதங்கள் ஆனது. 4 மாதங்களாக இரவு பகலாக நன்றாக கஷ்டப்பட்டு பரீட்சைக்கு தயாராகி இருந்தான் விஷால். என்னதான் புதிதாக திருமணம் ஆகியிருந்தாலும் அவனுடைய மனதின் போக்கு எந்த ஒரு விதத்திலும் டைவர்ட் ஆகாத மாதிரி பார்த்து கொண்டாள் நந்தினி. நன்றாக மேக்கப்பட்டு கொள்வது, பூ வைத்து கொள்வது, அவனை கவர்கிற மாதிரி ஏதாவது செய்வது என்று எந்த அசைவுமே அவளிடம் இல்லை, அவள் காண்பிக்கவும் இல்லை. அவனது முழு கவனத்தையும் படிப்பில் இருக்க வைத்தாள் நந்தினி. அவ்வப்போது எழுந்து இரவில் அவனுக்கு டீ காஃபி போட்டு கொடுப்பது, அவனுக்கு தேவையானவற்றை செய்து கொடுப்பது என்று அவனையும் அவன் படிப்பையும் நன்றாக பார்த்து கொண்டாள் நந்தினி. அதன் விளைவாக விஷாலுக்கு மிகுந்த நம்பிக்கை இருந்தது. எப்படியாவது இந்த பரீட்சையை நாம் வென்று விடலாம் என்று. அதேபோல் பரீட்சையும் நன்றாக எழுதியிருந்தான். அவன் பரீட்சையை முடித்து வெளியே வருவதற்கும் உடனே நந்தினி அவனுக்கு ஃபோன் செய்தாள். எப்படி எக்ஸாம் எழுதினீங்க, நல்லா எழுதினீங்களா, ஈஸியாக இருந்துச்சா என்று கேட்க, ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, நான் கஷ்டப்பட்டு படித்தது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. வந்து கீ ஆன்சர் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டேன், ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன், கஷ்டப்பட்டதுக்கு கண்டிப்பாக பலன் இருக்கும்னு நினைக்கிறேன் என்று கூறினான் விஷால். ஆமாங்க, நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிங்க, அதனால் கண்டிப்பாக பலன் இருக்கும், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க என்று கூறினாள் நந்தினி. பரீட்சை கிட்டத்தட்ட 1 மணிக்கு முடிந்துவிட நேராக கடைக்கு சென்று நந்தினிக்கு பிடித்தமான ஸ்வீட்ஸையும் கொஞ்சம் மல்லிகை பூவையும் வாங்கி கொண்டு வீட்டிற்கு வந்தான் விஷால். நந்தினி சரியாக 5 மணிக்கு கல்லூரியிலிருந்து வீட்டிற்குள் நுழைய வீட்டிற்குள் ஏற்கனவே விஷால் வந்திருப்பது தெரிந்தது. உள்ளே நுழைந்து பார்த்தால் ஹால் மற்றும் கிச்சனில் விஷாலை காணவில்லை. பெட்ரூமில் நுழைந்து பார்த்தவளுக்கு அதிர்ச்சியாகிவிட்டது. அங்கே பெட்ரூம் முழுவதும் முதல் இரவு போல அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. ஆனால் விஷாலை காண்பிக்கவில்லை. விஷால், எங்க இருக்க, எங்க ஒளிஞ்சிருக்க என்று நந்தினி கேட்க, அவன் கதவின் பின்னே இருந்து வேகமாக அவளை வந்து இறுக கட்டி அணைத்தான். ஏ விஷால், என்ன இது, விடு என்று நந்தினி கூற, இதெல்லாம் இனிமேல் நீ என்கிட்ட சொல்லக்கூடாது. 4 மாசமாக நீ பேசினதெல்லாம் போதும், இனிமே நான் உன்னை பேச விடுறதாவே இல்லை என்று மெதுவாக அவளது தலையை சாய்த்து அவளது உதட்டில் தனது உதட்டை அழுந்த பதித்தான் விஷால். என்ன, ஆள் பயங்கர ரொமான்ஸ் மூடில் இருக்கிற போல தெரியுது என்று நந்தினி கூற, ஆமாம், நீ தான் நல்லா எக்ஸாம் எழுதணும், அப்புறம் தான் இல்லைன்னு சொன்ன, நல்லா எக்ஸாம் எழுதியிருக்கேன்,
கண்டிப்பாக பாஸ் ஆயிடுவேன், ஒரு நல்ல வேலைக்கு போவேன், அப்புறம் என்ன என்று கூற, அதெல்லாம் வேலைக்கு போனதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ வெறும் ஹக்கிங்கும் கிஸ்ஸிங்கும் மட்டும்தான் என்று நந்தினி கூற, இந்த ஏமாற்று வேலையெல்லாம் இனிமேல் என்கிட்ட வேணாம் என்று அவளை அலேக்காக தூக்கி கட்டிலில் போட்டான் விஷால். ஏ விஷால், நீ ரொம்ப அவசரப்படுற என்று நந்தினி கூற, நான் ஏற்கனவே ரொம்ப லேட் என்று கூறினான் விஷால். இன்னும் கல்லூரியிலிருந்து வந்து நான் ட்ரெஸ்ஸை கூட மாற்றல என்று நந்தினி கூற, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத என்று கூற நந்தினிக்கு முகத்தில் வெட்கம் வந்தது. விஷால் தான் வாங்கி வந்த மல்லிகை பூவை நந்தினியின் தலையில் வைத்துவிட்டு அவளுக்கு பிடித்தமான ஸ்வீட்டை ஊட்டிவிட்டான். இது நாள் வரை மனதிற்குள் அடக்கி வைத்திருந்த ஆசை நந்தினிக்கும் மேலே எழும்பி வந்தது. மெதுவாக அவன் புறமாக திரும்பி அவளை இறுகி கட்டிக்கொள்ள விஷாலின் கைகள் அவளது இடையை தழுவியது. இரு உடல்களுக்கும் இடையே இடைவெளி இல்லாதவாறு இருவரும் தழுவி கிடக்க மெதுவாக விஷாலின் கைகள் அவளது உடலை களைய ஆரம்பித்தது. உடனே நந்தினி அவனது கையை தடுக்க போக, விஷால் இன்னும் கொஞ்ச நாட்கள் கழித்து வைத்துக் கொள்ளலாமா என்று கேட்க, ஏன் உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா என்று மெதுவாக கேட்டான் அவன். அதற்கு மேல் நந்தினி எதுவும் பேசாமல் அவனுக்கு உடன்பட ஆரம்பித்தாள். இருவரிடமுமே ஒரு வேகம் இருந்தது. மெதுவாக நந்தினியின் கைகள் அவனது ஷர்ட் பட்டனை கலட்ட ஆரம்பிக்க உடல்கள் உரச உணர்ச்சி எழும்பியது. விஷாலின் முகம் நந்தினியின் கழுத்தின் வதைவில் பதிய நந்தினி அவனது உடலில் கண்மூடி லைத்து கிடந்தாள். இருவரும் உணர்ச்சிகளின் எல்லையை தொட்டு உச்சமடைந்தனர். கொஞ்ச நேரம் கண்மூடி கிடந்தனர் இருவரும். பின் அவளை மறுபடியும் தன் வளைவுக்குள் கொண்டு வந்தான் விஷால். அவள் வெட்கப்பட்டு போர்வையை எடுத்து தன்னை மூடிக்கொள்ள அந்த போர்வைக்குள் தன்னையும் புதைத்து கொண்டான் விஷால். மெதுவாக அவளது காதோரமாக சென்ற விஷால் இன்னொரு ரவுண்டு போகலாமா என்று கேட்க, போதும் போதும் என்று விட்டு படுக்கையை விட்டு எழ ஆரம்பித்தாள் நந்தினி. அவளை அவன் வெளியே விடாமல் மறுபடியும் இழுத்து தன்னருகே வருவது போல வைத்து விளையாட, ஆரம்பத்தில் கொஞ்ச நேரம் விளையாடிவிட்டு பின் நந்தினி, இருங்க நான் குளிச்சிட்டு வரேன், போய் டீ எடுத்துட்டு வரேன் என்று சென்றாள். பின் அவள் சென்று குளித்து விட்டு டீ போட்டு கொஞ்சம் பிஸ்கட் வைத்து எடுத்து கொண்டு வந்தாள். அதற்குள் எழுந்து விஷாலும் குளித்து முடித்திருந்தான். இருவரும் படுக்கையில் அமர்ந்து கொண்டு டீ குடித்து கொண்டே இருக்க அவனது தோளில் சாய்ந்து கொண்டாள் நந்தினி. என்ன நந்தினி, ஒரே யோசனையாக இருக்க என்று கேட்க, இப்போ பாவனாக்கு எப்படி 5 மாதம் இருக்கும் இல்லையா, வளைகாப்புக்கு நம்ம அழைப்பாங்களா என்று கேட்க, பார்க்கலாம் கூப்பிடுறாங்களான்னு என்றான் அவன். பாவனாவுக்கு ஃபோன் பண்ணி பேசுனீங்களா, எப்படி எக்ஸாம் எழுதியிருக்கீங்கன்னு சொன்னீங்களா என்று நந்தினி கேட்க, உனக்கு பண்ணி முடித்த உடனே பாவனாவுக்கு ஃபோன் பண்ணேன், அவளுக்கு நன்றி சொன்னேன், எப்படி எழுதியிருக்குன்னு சொல்லியிருக்கேன், நான் கேட்டேன், நான் நல்லா எழுதியிருக்கிறதா சொல்லியிருக்கேன் என்று கூறினான். நான் நிறைய வேண்டுதல் வச்சுருக்கேன் விஷால், நீ நிறைய மொட்டை போட வேண்டியிருக்கோம் என்று கூறினாள் நந்தினி. அப்படியா, மொட்டை போட வேண்டியது தான், வேலை கிடைச்சாதானே என்று அவன் சிரிக்க, ஓ அப்போ நீ என்னை ஏமாத்தினியா என்று கேட்டாள் நந்தினி. சும்மா சொன்னேன், கண்டிப்பாக வேலை கிடைக்கும், இல்லைன்னா ஒரு ஐடியா, வாழ்க்கை ஃபுல்லாக மொட்டையோடையே இருந்துட்டா எந்த கோயிலுக்கெல்லாம் வேண்டுதல் வச்சுருக்க என்று நந்தினியும் கேட்க, அவ்வளவு கோயிலுக்கெல்லாம் வேண்டுதல் வைக்கல, ஒரு 3-4 கோயிலுக்கு தான் வச்சுருக்கேன் என்று கூறினாள் அவள். விஜய் பாவனாவை விழுந்து விழுந்து கவனித்து கொண்டிருந்தான். காலையில் கடைக்கு சென்று விடுவது, மதிய நேரத்தில் அவள் கடைக்கு சாப்பிட வருவது, மறுபடியும் மாலை வீட்டுக்கு அழைத்து செல்வது என்று அவளை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டான். அவனுக்கு பாவனா கடைக்கு அனுப்ப விருப்பம் இல்லைதான், ஆனால் பாவனா வீட்டில் சும்மா இருக்க முடியாது என்று மறுத்துவிட்டாள். கடையில் இருந்தாலாவது அங்கும் இங்கும் வாக்கிங் போக நடந்து கொண்டிருப்பேன், வீட்டில் இருந்தால் போர் அடிக்கும் என்று அவள் கூறிவிட அவன் இந்த ஏற்பாட்டை செய்திருந்தான். இன்று காலையும் அப்படித்தான் விஜய் பாவனாவிடம் கிண்டலடித்து கொண்டிருந்தான். வர வர நீ என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிற, உன் பொண்ணை தான் ரொம்ப கண்டுக்கிற என்று அவன் கூற பாவனா மெதுவாக விஜயின் அருகே நடந்து வந்தாள். வயிற்று சற்று மேடிட்ட மாதிரி இருந்தது. தாய்மையின் பூரிப்பில் இன்னும் அழகாக இருந்தாள் பாவனா. பாவனா, ஏற்கனவே நீ ரொம்ப அழகு, இப்போ இன்னும் ரொம்ப அழகாக இருக்க தெரியுமா என்று கூறினான் அவன். தாய்மை அடையும் போது பொண்ணுங்க அழகாக இருந்தால் அது பெண் குழந்தைன்னு சொல்லுவாங்க, ஒருவேளை எனக்கு பெண் குழந்தையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் என்று அவள் கூற, ஆமாம்மா நமக்கு முதல் குழந்தை பெண் குழந்தை, அப்புறம் ஆண் குழந்தை என்று விஜய் கூற, என்ன அப்புறம் ஆண் குழந்தையா, ஒரு குழந்தைக்கே நான் படாத பாடுபட வேண்டியதாக இருக்குது, எத்தனை குழந்தை பெற்றுக்கலான்னு ஐடியா என்று பாவனா கேட்க, அவளது இடுப்பை வளைத்து பிடித்த விஜய், எனக்கு எத்தனை குழந்தைனாலும் பிரச்சனை இல்லை என்று கூற, ஆமாம் உங்களுக்கு என்ன பிரச்சனை, எனக்கு தானே பிரச்சனை
பிரச்சனை என்றாள் பாவனா. உனக்கு என்ன பாவனா பிரச்சனை? இந்த குழந்தையை பெற்று எங்கள் அம்மாட்ட கொடுத்துடு, இன்னொரு குழந்தையை பெற்று உங்கள் அம்மாட்ட கொடுத்துடு, அவங்களாம் நல்லா வளர்த்துருவாங்க என்று கூறினான் விஜய். விஜய் பாவனாவிடம், நீ இன்னும் கடைக்கு வரணுமா என்ன? போதுண்டா, நீ ரெஸ்ட் எடு என்று கூற, நான் 9 மாதம் வரைக்கும் கடைக்கு வருவேன். நான் ஆக்டிவாக இருந்தால் தான் என்னோடய குழந்தையே ஆக்டிவாக இருக்கும். இங்கே இருந்தால் சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கிட்டே இருப்பேன் என்று அவள் கூற, மாத்திரையெல்லாம் கரெக்டாக சாப்பிட்றியா என்று கேட்டான் அவன். அதெல்லாம் நான் கரெக்டாக சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன் என்று கூறினாள் பாவனா. இன்னும் 1 மாதத்தில் வளைகாப்பு வைக்கணும், பிரம்மாண்டமாக பண்ணிடலாம் என்று விஜய் கூற, அவளின் முகம் ஒரு மாதிரியானது. அதெல்லாம் வளைகாப்பு பிரம்மாண்டமாலாம் வேணாம், சாதாரணமாக வீட்டிலேயே வச்சா போதும் என்று அவள் கூறினான். என்ன நீ இப்படி சொல்லிட்ட? நம்மோட முதல் குழந்தை வளைகாப்பு கிராண்டாக பண்ண வேணாமா? அப்புறம் என்னோடய குட்டி பொண்ணு வெளியே வந்து, என்னப்பா என்னோடய ஃபங்க்ஷனை ரொம்ப சிம்பிளாக பண்ணிட்டீங்கன்னு கேட்க மாட்டாளா என்று கேட்க, ஆமாம் நீங்கள் ஃபங்க்ஷன் பண்ணுறது உங்கள் பொண்ணுக்கு தெரியவா போகுது என்றாள் அவள். அவளுக்கு தெரியாது, ஆனாலும் அவளை நான் எந்த அளவுக்கு வரவேற்கிறேன்னு எனக்கு ஒரு மனநிறைவு இருக்கணும் இல்லையா என்று கூறினான் அவன். உடனே ஒரு மாதிரி ஆனது பாவனாவிற்கு. ஏண்டா முகம் ஒரு மாதிரி ஆகுது, உன் மனசில் ஏதாவது கவலை இருக்கா என்று விஜய் கேட்க, அதெல்லாம் எதுவும் இல்லையே என்று பாவனா கூறினாள். இங்கே பாரு பாவனா, இந்த மாதிரி டைமில் எந்த ஒரு மனக்கவலையும் இருக்கக்கூடாது. உனக்கு என்ன கவலை? அதுதான் மாமா நல்லா இருக்காரு இல்லையா என்று அவன் கூற, அதை பற்றின கவலை இல்லை என்றாள் பாவனா. பின் என்ன உனக்கு அப்படி கவலை என்று கேட்க, என்னோட வளைகாப்பு பிரம்மாண்டமாக நடத்த ஆசைப்படுறீங்களா என்று கேட்க, நீங்கள் ஒரு அப்பாவாக எப்படி சந்தோஷப்படணும்னு நினைக்கிறீங்களோ அதே போல் என் அண்ணன் தாய்மாமாவாக வந்து சந்தோஷப்படணும்னு ஆசைப்பட்றேன். அவன் அந்த விழாவில் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். உங்களால் எங்கள் அண்ணனை கூப்பிட முடியுமா என்று பாவனா கேட்டாள். விஜயின் முகம் ஒரு மாதிரி ஆனது. நான் சொன்னேன் இல்லையா, நான் இது மாதிரி பேசினா உங்களுக்கு பிடிக்காது, அதனால தான் நான் சொல்லலை என்று பாவனா கேட்க, உடனே விஜய், அப்படிலாம் ஒன்றும் இல்லை, உனக்கு அண்ணன் ஃபங்க்ஷனுக்கு வரணும்னு நினச்சா நான் போய் அழைச்சிட்டு வரேன். எனக்கு நீயும் என்னோடய குழந்தையும் தான் முக்கியம். நான் தான் நீ சொன்ன ஒரே வார்த்தையில் உங்கள் அண்ணனை டார்ச்சர் பண்ணுறதை விட்டுட்டேன் இல்லையா? அவன் மேலே படிப்படியாக எனக்கு கோபம் குறைஞ்சிருச்சு. அவன் மேலே இப்போ எனக்கு கோபமே இல்லை, அதனால் எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. நீ அவன் வரணும்னு நினச்சேன்னா கண்டிப்பாக நான் போய் கூட்டிகிட்டு வரேன் அவன் என்று கூற, அவனது கழுத்தை வந்து கட்டி கொண்டாள் பாவனா. நீங்கள் உண்மையாக தான் சொல்கிறீங்களா என்று பாவனா கேட்க, நிஜமாக தாம்மா சொல்கிறேன் என்றான் விஜய். உடனே அவனது முகம் நோக்கி குனிந்த பாவனா அவனது முகம் முழுவதும் முத்தமிட்டாள். மிகவும் சந்தோஷமானான் விஜய். இதை தெரிஞ்சிருந்தா தினமும் உங்கள் அண்ணங்கிட்ட ஃபோன் பண்ணி கூட பேசியிருப்பனே, இந்த விஷயத்தினால எனக்கு தெரியாமல் போயிடுச்சு என்று கூறி சிரித்தான். தினமும் உங்கள் அண்ணனை பற்றி 2 வார்த்தை பேசுனா இப்படி என்னை ரொம்ப நல்லா கவனிப்பியா என்று கேட்டான் அவன். ஆமாம் நல்லா கவனிப்பேன் என்று கூறினாள் பாவனா. அன்று பாவனாவின் வளைகாப்பு நிகழ்ச்சி. அந்த பகுதியில் உள்ள பிரம்மாண்டமான திருமண மண்டபத்தில் வளைகாப்பு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தார்கள். உறவினர்கள் ஒவ்வொருவராக வந்து கொண்டிருக்க விஜய் அனைவரையும் வரவேற்று கொண்டிருந்தான். பட்டுப்புடவை அணிந்து கொண்டு தன் மேடிற்ற வயிற்றுடன் திருமண மண்டபத்தில் அமர்ந்து சடங்கு சுற்றுதலுக்காக அமர்ந்திருந்தாள் பாவனா. நிமிடத்திற்கு ஒருமுறை அவளது கண்கள் வாயில் வரை சென்று மீண்டது. அவளது கண்கள் தனது அண்ணன் விஷாலை தேடிக்கொண்டிருந்தது. விஜய் சென்று விஷாலையும் நந்தினியையும் நேரில் பார்த்து அழைத்துவிட்டு வந்தது. நந்தினி தன் அண்ணனிடம் தன்னை மன்னிக்குமாறு கெஞ்சியது. அது தெரிந்த சண்முகம் விஜயிடம் சண்டை போட்டது. பிறகு விஜய் ஆனந்த் அம்மா அப்பாவுடன் அமர்ந்து அவர்களை சமாதானம் செய்தது என்று எல்லாமே நடந்து முடிந்திருந்தது. இன்று அவர்கள் இருவரும் மண்டபத்துக்கு வந்திருந்தார்கள். எப்படியும் இன்று குடும்பம் ஒன்றாக இணைந்துவிடும். இதுவரை தனது அப்பாவும் அம்மாவும் தனது அத்தை மாமா இருவருமே தங்களது மகன் மகளிடம் இன்னும் பேசவில்லை என்று தான் அனைவரும் இன்றுதான் அனைவரும் ஒருவரை ஒருவர் சந்திக்கப் போகிறார்கள். பாவனாவிற்கு ஒருவித நிம்மதியும் இருந்தது. தன் குழந்தை வரும் நேரம் எப்படியும் தனது குடும்பத்தை ஒன்றிணைக்கப் போகிறது என்ற சந்தோஷம்தான் அதற்கு காரணம். கடைசியாக ஒரு வழியாக தன் அண்ணனையும் நந்தினியையும் வாயிலில் பார்த்துவிட்ட பாவனா மிகவும் சந்தோஷமாக உணர்ந்தாள். கண்களாலேயே தன் அண்ணனை வரவேற்றாள். பாவனா விஷல் மிகவும் சந்தோஷமாக இருப்பது போல தோன்றியது. நந்தினியும் சந்தோஷமாக இருந்தாள். பாவனாவிற்கு என்ன விஷயமாக இருக்கும் என்று யோசித்து கொண்டிருந்தாள். விஷாலும் நந்தினியும் வந்து முதல் வரிசையில் அமர பாவனா நந்தினியை மேடைக்கு வருமாறு அழைத்தாள். நந்தினி சென்று பாவனாவின் அருகில் நின்று கொள்ள சடங்கு நிகழ்ச்சி ஆரம்பமானது. அனைவரும் விஜயையும் அழைத்து பாவனாவின் அருகே அமர்ந்து கொள்ள சொல்ல அவனும் வந்து பாவனாவின் அருகே அமர்ந்து கொண்டான். அனைவரும் வந்து வளையல்களை அணிவித்து ஆரத்தி சுற்றிவிட்டு செல்ல கடைசியாக நந்தினியும் அவர்களுக்கு ஆரத்தி சுற்றி வளையலை அணிவித்தாள். அனைவரும்
மேலே வர குடும்ப சகிதமாக போட்டோ எடுத்து கொண்டார்கள். பின் உறவினர்கள் ஒவ்வொருவராக களைய கடைசியாக இருந்தது விஜய் விஷாலின் குடும்பம் மற்றும் அவர்களது பெற்றோர்கள். நிறைய நாட்களுக்கு பிறகு சதாசிவம் தனது மகனை பார்த்தாலும் அவன் பார்க்காத போது மட்டுமே தனது மகனை பார்த்து கொண்டிருந்தார். திரும்ப திரும்ப பார்த்தாலும் நிறைய நாட்கள் கழித்து பார்ப்பதால் அவருக்கு மகனை பார்க்கும்போது ஒரு பூரிப்பு உண்டானது. பிறகு எல்லோரும் திருமண மண்டபத்தை காலி செய்தவுடன் நேராக நந்தினியும் விஷாலும் அவனது அம்மா அப்பாவிடம் சென்றனர். சதாசிவம் அங்கே நின்று கொண்டிருக்க இருவரும் சென்று அவரது காலில் விழுந்தனர் சாஷ்டாங்கமாக. உடனே அவர் அதிர்ச்சியாகி பார்க்க ரேகா அவர்களை எழுந்து நிற்குமாறு கூறினார். பின் அவர்கள் அவரிடம் தங்களை மன்னிக்குமாறு கேட்டனர். நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், கண்டிப்பாக உங்களோட மன்னிப்பு எங்களுக்கு வேணும் என்று கேட்க இருவரையும் மேல சொன்னார் சதாசிவம். தனது மகனின் தோளில் அவர் கை போட அவன் பேண்ட் பாக்கெட்டிலிருந்து ஒரு கவரை எடுத்து தனது தந்தையின் கையில் நீட்டினான். அதை படித்து பார்த்த சதாசிவத்திற்கு கண்களில் நீர். ஏனென்றால் பரீட்சையில் பாஸ் ஆகி அவனுக்கு பேங்க் மேனேஜர் போஸ்ட் வந்திருந்தது. இன்னும் 10 நாட்களில் வந்து பேங்கில் சேர சொல்லி வந்திருந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் அது. அதை பார்த்த சதாசிவத்திற்கு ஆனந்த கண்ணீர் வந்தது. உன்னை ஏற்கனவே கூப்பிட்டு வீட்டில் வச்சுக்கலான்னு தான் நாங்கள் முடிவு பண்ணி பண்ணினோம். ஆனால் அப்படி நீ வந்தேனா உனக்கு அங்கே படிக்கிற ஆர்வம் குறைஞ்சிடும், அதனால தான் நாங்கள் உன்னை தொந்தரவு பண்ணலை என்று கூறினார் சதாசிவம். அதே நேரத்தில் அங்கே வந்த சண்முகத்திடமும் அஸ்வினியிடமும் இருவரும் ஆசீர்வாதம் வாங்கி கொண்டனர். இருவரும் அவனது வேலையை பற்றி கேள்விப்பட்டு ஆனந்தம் அடைந்தனர். எல்லா மனிதர்களும் தப்பு செய்வது இயல்புதான், ஆனால் அதை உணர்ந்து திருந்தி தனது வாழ்க்கையை சீராக வச்சுக்கிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ நீ அந்த நிலையில தான் இருக்க என்று கூற எல்லோருக்கும் சேர்ந்து நான் பாவனாவுக்கு தான் நன்றி சொல்லணும், அவள் இல்லைனா இந்த நிலைமைக்கு நான் வந்திருக்க முடியாது, அவள் மட்டும் சரியான டைமில் கோச்சிங் ஃபீஸ் கட்டாமல் இருந்தால் நான் இந்த நேரம் பாஸ் ஆகியிருக்க முடியாது, அவளுக்கு தான் நன்றி என்று கூற அண்ணா எனக்கு நன்றி கூறாத, எல்லாம் உன்னோட வெற்றிக்கு காரணம் உங்கள் மச்சான்தான், அவருக்கு நன்றி சொல்லு என்று கூற விஷால் திரும்பி விஜயை பார்த்தான். விஜய் மெதுவாக விஷாலிடம் வந்து அவனின் தோள் மேல் கை வைக்க நீண்ட நாட்களாக மனதிற்குள் இருந்த இருவரின் பகைமை பனி போல கரைந்தது. உடனே அஸ்வினி, இதுக்கெல்லாம் காரணம் யாரும் இல்லை, என்னோட பேத்தி தான் காரணம், பாரு என்னோட பேத்தி வர்றதுக்கு முன்னாடி என்னோட குடும்பத்தை சேர்த்தி வச்சிட்டா என்று கூற எல்லோரும் பேத்தி பேத்தின்னு சொல்கிறீங்க, பேரன் பிறந்துட்டா என்ன பண்ணுவீங்க என்று எல்லோரும் சற்று நேரம் கிண்டல் அடித்து கொண்டிருந்தார்கள். உடனே விஷால், எந்த பேத்தியா அத்த சொல்கிறீங்க என்று கேட்க, எந்த பேத்தியா, எனக்கு வரப்போகிறது ஒரே பேத்தி தானே, பாவனாவை தான் சொன்னேன் என்று அஸ்வினி கூற, நான் கூட நீங்கள் நந்தினியை சொல்கிறீங்களோன்னு நினச்சிட்டேன் என்று கிண்டலாக சிரித்தான் விஷால். அப்போது தான் எல்லோரும் நந்தினியை பார்த்தனர். நந்தினியும் தாய்மை அடைந்திருப்பது தெரிய வந்தது. நந்தினியின் முகத்தில் வெட்கம் வந்தது. உடனே அஸ்வினி மகளிடம் சென்று அவளை செல்லமாக தலையை தடவி கொடுத்தார். இத்தனை நாட்களாக தாயின் அரவணைப்பு இல்லாததால் தன் தாயை கட்டி கொண்டு கண்ணீர் விட்டாள் நந்தினி. அவளது தோளை லேசாக கட்டி கொண்டார் அஸ்வினி. சண்முகமும் வந்து மகளின் கையை பிடித்து கொள்ள அஸ்வினி விஷாலிடம், நந்தினி என ஒரு 10 நாள் என்னோட வீட்டில் வச்சுட்டு அனுப்பிட்டா நான் ஆசையாக அவளுக்கு எல்லா உணவையும் செஞ்சு போட்டு அனுப்புகிறேன் என்று கூற விஷால் உடனே நந்தினியை பார்த்து சிரித்தான். நான் தான் வரும்போதே சொன்னேன் இல்லையா, நீ இனிமேல் என்னை டீலில் தான் விட போகிறேன் என்று கேட்க, நீங்கள் வேலை விஷயமா எப்படியும் ஒரு வாரம் 10 நாள் பிஸியாக இருப்பீங்க இல்லையா, நான் அந்த நேரத்தில் அம்மா வீட்டில் வந்து இருந்துட்டு போகிறேன் என்று கூறினாள் நந்தினி. அனைவரின் முகத்திலும் ஆனந்தம் பொங்கி வழிந்தது. பிரிந்திருந்த உறவுகள் எல்லாம் ஒன்றாக சேர அந்த உறவில் தனக்கும் கொஞ்சம் இடம் வேண்டும் என்று கேட்டு தென்றலும் தன்னை புகுத்தி கொண்டது. கதை முடிந்தது. ஷேர் பண்ணுங்கள்.